குருவே சரணம். அருள் நிறை திருமந்திரம் பாடல் 51. வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள, தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் எதை பிரதானமாக பின்பற்றினார்கள்? வீடு பேறு என்று சொல்லக்கூடிய பிறப்பை இறப்பை வென்றவர்கள் எதை மூலமாக கொண்டு வென்றார்கள்? வேதத்தை விட்ட அறமில்லை. வேதம் என்ன சொல்கிறதோ அதை விட ஒழுங்கு வேறு எதிலும் இல்லை. வேதத்தின் ஓதத்தகும் அறமெல்லாம் உள. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்க தகுந்த எல்லாவிதமான ஒழுக்கமும் அதில் உள்ளது. தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை, தேவையில்லாமல் தர்க்கம் செய்து கொண்டிருப்பதை விட்டு, தேவையில்லாத விவாதங்களையெல்லாம் விட்டு, உலகின் தலை சிறந்த மதிஞர்களாகிய சித்தர்கள் அதை அங்கீகரித்த வேதத்தை ஓதினால் வீடு பேர்கள் பெறுவார்கள். அனைவரும் வீடு பேரை பெறுவார்கள். இது இந்த பாடலில் மேலோட்டமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அர்த்தம். ஆனால் சித்தர்களுக்கு வேதம் என்பது வேற. அது என்ன வேதம்? இந்த உடலில், உடலாகிய கோவிலில், உடலாகிய கூட்டில் முதன் முதலாக உள்ளே நுழைந்து ஆளுமை செய்யக்கூடிய தலைவன் அவனுடைய பெயர் தனஞ்சயன். தான் உள்ளே நுழைந்ததும் இந்த உடலாகிய கூட்டை நிர்வகிக்க வேண்டி ஒரு நால்வரை அவன் உருவாக்குகிறான். அந்த நால்வருக்குத்தான் ஒரு பெயர் உண்டு. நார்ச்சந்தி, நான்முகன், நால்வேதம். அந்த நால்வர்தான் இந்த உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் இல்லற அல்ல துறவர வாழ்க்கைக்குமான மூல இரகசியத்தை, வித்தை கொண்டவராக இருக்கிறார்கள். அப்படியானால் இங்கே சித்தர்கள் குறிப்பிடக்கூடிய வேதம் என்பது நார்ச்சந்தியாகிய முக்கியன், வைரவன், பிரபஞ்சனன், அந்தர்யாமி இந்த நால்வரினுடைய வழிகாட்டுதலை முறையாக அறிந்து கொள்வதுதான் உண்மையான வேதம் என்பது இங்கே மறைபொருள். வெறுமனே ரிக் யஜூர் சாம அதர்வன வேதத்தை நம்பிக்கொண்டிருந்து அதன் பின்னால் போவதை விட்டுவிட்டு உண்மையிலேயே இந்த உடலின் உட்பொருளின் உள்ளே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய உண்மையான வேதம் எது என்று உணர்ந்து அதனுடைய மூலச்சத்து எது என்பதை உணர்ந்தால் அதை விட ஒழுங்கான வழி இந்த உலகிலேயே இல்லை. ஒவ்வொருவரின் உடலின் உள்ளேயும் தனஞ்சயனும் அவருக்கு அடியாக உதவிக்காக வேண்டியிருக்கக்கூடிய நால்வரும் ஒவ்வொருவரின் உடலின் உள்ளேயும் கண்டிப்பாக இருப்பார்கள். அந்த நால்வர்தான் மீதமுள்ள வாயுக்களையும் 71,000 நாடிகளுக்கான சக்திகளையும் தீர்மானிக்கும் வல்லமை கொண்டவர்கள். அவர்களினுடைய வல்லமை பிளஸ் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் இந்த உடல் எனும் கூடு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொண்டிருக்கும் என்பது மிக முக்கியம். அதனால்தான் வேதத்தை விட்டு அறமில்லை என்கிறார். அந்த நால்வரும் கூறக்கூடிய வழிகாட்டுதலை விட்டு, அந்த நால்வர் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை விட்டு, அந்த நால்வரின் வலிமையை விட்டு வேற ஒழுங்கு இந்த உலகிலேயே இல்லை. வேதத்தின் ஓதத்தகு மரமெல்லாம் உழ. இல்லற வாழ்வானாலும் சரி, துறவர வாழ்வானாலும் சரி, புற உலகோடு தொடர்புடைய எல்லாம் ஆனாலும் சரி, அக உலகோடு தொடர்புடைய எதுவானாலும் சரி, அதை பின்பற்றி செல்வதற்கான அனைத்துமே இந்த நால்வர் காட்டும் வழியில் உண்டு. தேவையின்றி பிற விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல், இதை பற்றி தர்க்கவாதம் செய்து கொண்டிருக்காமல், மதிஞர் என்று அடையாளமாக சொல்லப்படும் சித்தர்களே அங்கீகரித்த இந்த நார்ச்சந்தி நால்வேதம் என்று சொல்லக்கூடிய தனஞ்சயனால் நேரடியாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த நால்வர், அவருடைய குணங்கள், அவர்களுடைய வலிமை, அவருடைய மூல சக்தி என்ன என்று தெரிந்துவிட்டால்
அவர்களை பின்பற்ற தெரிந்துவிட்டால், அவர்களை வணங்க தெரிந்துவிட்டால், அவர்களை சரணாகதி அடைய தெரிந்துவிட்டால் வீடு வேறு பெறுவது எளிது என்கிறார். இந்த உடலின் உள்ளே இறைவன் குடியிருக்கிறான். அவனுடைய திருவடிகளை சென்று அடைய வேண்டும். அதற்கு துணையாக, அதற்கு வழிகாட்டியாக யார் இருப்பார்கள், யாருடைய வழிகாட்டுதலை நாம் பெற்றாவது கட்டாயம் என்ற அந்த உணர்வு வந்துவிட்டாலே வீடு பேறு பெறுவது எளிது. ஆக நால் வேதம் என்று நாம் புறப்படும் போதெல்லாம் நம் முன்னால் சவாலாக இருப்பது ரிக் யஜுர் சாம அதர்வன என்று உலகத்தாரால் அறிமுகம் செய்யப்பட்ட அது மாத்திரம்தான். ஆனால் இங்கே நால் வேதம் என்பது தனஞ்சயனால் உருவாக்கப்பட்ட முக்கியன், வைரவன், பிரபஞ்சனன், அந்தர்யாமி என்ற நால்வரின் குணத்தையும், நால்வரின் தகுதியையும், நால்வரின் வழிகாட்டுதலையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ரகசியம், சித்த ரகசியம் என்பது உலகார் அறிய மறந்த ஒரு வித்தை. இந்த நால்வரை பற்றிய ஞானம் ஒருவருக்கு பெற்றுவிட்டால், கிடைத்துவிட்டால் வீடு பேறு பெறுவது எளிது என்கிறார் திருமூலர் பகவான். குருவே சரணம்.